குன்னூர் அருகே தடை செய்யப்பட்ட மலைப்பகுதிக்கு சென்ற இளைஞர்களில் ஒருவர் 300 அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, என்ன நடந்தது? இப்ப தற்போது அந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்டு விட்டதா? லாவண்யா, நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கொளக்கம்பி செங்குட்டு ராயன் மலைக்கு நேற்றைய தினம் 10 இளைஞர்கள் மலையேற்றத்திற்காக சென்ற போது திண்டுக்கல் நத்தம் கோபால்பட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற இளைஞர் மாயமானார். அப்போது உடன் வந்த நண்பர்கள் நீண்ட நேரமாக தேடியும் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு முழுவதும் அந்த மலைப்பள்ளத்தில் விழுந்த பிரவீனை தேடும் பணியில் குன்னூர் காவல்துறையினர் மட்டும் அல்லாமல் தீயணைப்புத் துறையினரும் நீண்ட நேரமாக போராடினர். இந்த நிலையில் இன்று அதிகாலை நேரத்தில் மீண்டும் அந்த தேடுதல் பணி என்பது தொடர்ந்தது. நீண்ட நேரத்திற்கு பின்பு பிரவீன்குமார் இறந்த நிலையில் மலை அடிவாரத்தில் இருந்துள்ளார். அவரின் உடலை மீட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளனர். ராவண்யா, விவரங்களுக்கு நன்றி. ஏ ஆசாமி.